ஏடா பரமா, காடு கரையில் போட்டது போட்ட மாதிரி கிடக்குது. இப்படி வெள்ளாமை பண்ணாம இப்படி ஊரை சுத்திட்டு ரெண்டு பேரும் குடிச்சிட்டு இருந்தா ஊர்ல ஒரு வேளை மதிக்க மாட்டேன்டா. ஒரு ஆயிராண்டே மதிக்க தேவையில்லை. எவனோட காசுலையும் குடிக்கல, எங்க அப்பனோட காசுல குடிக்கிறேன். ஆயமுடுறா, குடிக்கிறதும் கூத்தியா வைக்கிறது உனக்கு வேண்ட பெருமையா இருக்கலாம், ஆனா என்னால ஊருக்குள்ள தலை காட்ட முடியல. உன்னை யாரையா வெளியில தலை காட்ட சொன்ன? வீட்டுக்குள்ளே அடைஞ்ச கிடக்க வேண்டியதானே. அடச்சி வாய் மூடுறா. இந்த பாடுறா, நாளைக்கே போய் என் தங்கச்சி பொண்ணு பிரியாவ பொண்ணு கேக்குற, புரியுதா? கண்ணாலம் கட்டிட்டு குடும்பம் குட்டின்னு பொழைக்கிற வழி பாடுறா. கண்ணாலமா வேண்டாம் ஜாமி, வேண்டாம். வேணும்னா நீ பண்ணிக்க. ஆடா அறிவு கேட்டவனா, ஏடா கண்ணால வயசுல நீ இருக்கும்போது நான் கண்ணால மண்ணா அந்த ஊருக்காரன் மூஞ்சில காரி துப்ப மாட்டா? அதுக்கு என்ன என்னப்பா பண்ண சொல்ற? இத பாருடா, என் தங்கச்சி பொண்ணு பிரியா படிச்சபோ உன்ன மாதிரி படிக்காத மாக்கா நினைக்காத, புரியுதா? பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கா, நாளைக்கே போய் பொண்ணு பாக்குற. டேய் மாரி, பொண்ணோட போட்டா பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்ல சொல்ல, நான் போய் மச்சானை பார்த்து பேசிட்டு வரேன். பரமா, பொண்ணு அவ்வளோ அழகா இருக்கா, நம்ம சுத்துப்பட்டி கிராமத்துலேயும் இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. என்னடா சொல்ற? ஊருக்குள்ள பத்தளம் தொத்தளமா பார்த்துட்டு இருந்தீங்க, இந்த பொண்ணை பாருங்க, சும்மா தேவதை மாதிரி இருக்கா. எங்க அத்தை பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கிறாளா? டேய் மாரி, சீம தண்ணி சீசாவில தீக்குச்சிய கொளுத்தி போட்ட மாதிரி மனசு பக்குன்னு ஆயிருச்சுடா. எங்க அப்பா தப்பு பண்ணிட்டான்டா, இந்த போட்டாவ முதல்ல கொடுத்திருந்தா. எங்க அப்பா தப்பு பண்ணிட்டான்டா, மூட்டை பூச்சி.
ஜோசியரை நாங்க கூட எங்கடா பொண்ணு கொடுக்க மாட்டேங்கன்னு பயந்துட்டேன். பரம வேற படிக்கல, பிரியா படிச்ச பொண்ணு, எங்க பொண்ணு தர மாட்டேங்கன்னு சொல்லிடுவீங்கன்னு நான் கூட பயந்து மச்சா. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, உங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன். நம்ம சொத்து சோகத்துக்கு உட்கார்ந்து தின்னாலு ஏழு ஏழு தலைமுறைக்கு தாங்க. சொத்து சோகம் இல்லாதவன் தான் படிப்பை நம்பி பிழைக்கணும். என் பொண்ணு பொழுதுபோக்காக தான் காலேஜை படிக்க வச்சேன். இந்த வருஷத்தோட படிப்பு முடியுது, கழுதியை கல்யாணம் பண்ணி வீட்டோட இருக்க சொல்லிடல மச்சா. வாங்க மச்சா, போய் சாப்பிடலாம். சரி மச்சா, போலாம். அண்ணா, டேய் அண்ணா, நாடா கேப் மாறாய, சீக்கிரம் வெளியே வாடா. யாரு? கீரியா, வாடா வா. ஆமா, ரெண்டு நாளா எங்கடா போய் தொலைஞ்ச? அது வந்துனே, நீ ஆக்கி போட்ட சோத்தை தின்னு தின்னு எனக்கு இந்த நாக்கெல்லாம் ரொம்ப செத்து போச்சு. அதனால தான் கொடுமில்ல இந்த குப்பமலை காவடிக்காரங்க அன்னதானம் போட்டாங்களா, அங்கே சாப்பிட்டு அப்படியே படு தூங்கிட்டுனா. என்னண்ணா இன்னைக்கு வேற கறி குழம்போச பூக்குது. டேய் தம்பி, அது ஒண்ணு இல்ல, நம்ம குப்பமலத்து கோயில்ல கெடா வெட்டி நல்லா சத கறி எடுத்துட்டு வந்து குழம்பு வச்சிருக்கிற, கை கழுவிட்டு வா, சாப்பிடலாம். அண்ணா, அடிக்கடி கை கழுவுனா இந்த கயிறையே அழிஞ்சு போயிருமண்ண. ஆடு மாடலா இந்த பல்லு விளக்குதா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் சாப்பாட்டை எடுத்துட்டு வா. கோத கோத, அவ பல்லு விளக்கண என்ன, விளக்காட்டி என்ன, கைய கழுவன என்ன, கழுவாட்டி என்ன, முதல்ல அவ வயிறு நிறைஞ்சா போதும், நீ போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. எங்க வீட்டு தட்டு இல்ல, தப்பா நினைக்காதீங்க, இதுலயே கை விட்டு குடிச்சுக்கோங்க. ஆஹா, கறி குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்குது. ஏன்னா நைட்டு படுத்துங்கும் போது உங்க கைய எங்கனா வச்சு படுத்திருந்த? ஐயோ, கை எங்க வச்சேன் ஐயா? சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையா அது முத சொல்லு. ஏடா ஏடா நாய, உனக்கு கஷ்டப்பட்டு குப்பம்பளத்துல கெடா வெட்டி போட்டா, அத சதக்கறி எடுத்து வந்து குழம்பு வச்சு கொடுத்தா, கையங்க வச்ச, காலங்க வச்ச, ஏடா நாய உன்ன. யோ, தூங்கும் போது கை தலைக்கு வச்சிருப்பாங்க, அதுக்கு பெண்ணையா? அவ தூங்கும் போது கைய தலைக்கு வச்சுதான் படிப்பிய, தூங்கினதுக்கு அப்புறம்
Thank you.
இருக்குது, அவளுக்கு நல்லா இல்ல. எங்க வீட்டுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையாப்பா. எனக்காக எங்க அம்மாவும் அப்பாவும் என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்க கிட்ட பேசி சம்மதம் வாங்க வேண்டியது என் பொறுப்பு. முதல்ல உங்க வீட்டுல உங்க அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்க பாரு. சரிங்க, நான் போய் எங்க அப்பாட்ட பேசுறேன். ஒருவேளை அவர் சம்மதிக்கலாம். எங்க அப்பாட்ட எப்படி சம்மதம் வாங்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். முதல்ல உங்க வீட்டுல போய் உங்க அம்மா அப்பாட்ட சம்மதம் வாங்குறீங்களா? சரி, அப்ப நான் வரட்டுமா? பிரியா, என்னையே நினைச்சிட்டு நான் தரேன். ஓகேவா? இப்ப வரேன், பாய். கொஞ்சி குறவிட்டு போறாள் பிரியா, அவளை கட்டிக்க போற மொரா மாப்பிள்ள. நின்னா நெடுஞ்சவரு, படுத்தா குட்டிச்சவரு. பிரியாவோட மாமாவாக பரம. ஆட பங்காளி, எந்த இளவெடுத்த கண்ணால மண்ணா வேணான்னு தானே இருந்தேன். வாய போட்டு படுத்தமா, படுத்து எந்திரிச்சமா, சேத்த கண்ட இடத்துல மிதிச்சமா, தண்ணிய கண்ட இடத்துல கழுவுனமா தான் இருக்கணும். அதை விட்டுட்டு காதல் கத்திரிக்காயின்னு அவ பின்னாடி சுத்துன உடம்புல உசுர் இருக்காது. ஆனா அந்த கரும் பிடிச்சவள போட்டா பார்த்தனப்பா, பார்த்த உடனே முடிவு பண்ணிட்ட காட்டுனா இவளை தான் கட்டணன. கழுத முண்டை என்னடானா, உங்கூட காதல் கத்திரிக்காயின சுத்திட்டு இருக்கா. அடப்பங்காளி, வாயை கெட்டுத்தா வயிறு சாப்பிடணும். புரிஞ்சுதா? இனிமே அவ பின்னாடி சுத்துறத வச்சுக்கிட்ட ஓட்டம்பல உசுர் இருக்காது. ஏய், உனக்கு என்னடா பிரச்சனை? என்ன வேணுங்கிற? பாத்தியா பங்காளி, பட்டுன்னு மரியாதையை குறைக்கிற. நீ கோபப்பட்டு என்ன ஒரு மயிரும் புடுங்க முடியாது. ஒன்பதாவது இடத்துல குரு, ஆகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி. போ, காதலச்சமா காட்டி பிடிச்சவன போய்கிட்டே இரு. தம்பி, கோழி கண்ணுக்கு பூனை கூட பூதமா தான் தெரியுமா? ஒரு கொடை பால் கறக்கிற மாடா இருந்தாலும் கூரைய புடுங்குற மாடாகாது. டேய், பிரியாவை விட்டு கொடுக்க, நானும் கோழை இல்லடா. பத்து பேர் வந்தாலும் எதிர்த்துன்னு நடிப்பண்டா. ஏண்டா, உன்ன மாதிரி கிணத்து தவளையோட சத்தத்துக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன்டா. ஏண்டா, ஒரு ஈ அடிக்க இரும்பு தடி வேணுமாண்டா? டேய், பிரியா எனக்கு தாண்டா. முடிஞ்சா முடிஞ்சா தடு. ஏய் மாரி, எட்டுனா குடிமைய புடி, எட்டாட்டி காலை புடுறா.
எங்க புகை இருக்குமோ அங்கதான் நெருப்பு இருக்கு. சாணியின விலை கொடுத்து வாங்கிட்டாண்டா. எங்கிட்ட சவால் விட்ட எவனு ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. இவனை சும்மா விட மாட்டேன்.